அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம கர்ணன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மாரி செல்வராஜ் இயக்கத்துல தனுஷ் அவர்கள் நடிச்ச படம் தான். இதுல ரெண்டாவது சிங்கிள் ட்ராக் வெளியிட்டு இருந்தாங்க. அது பர்டிகுலரா பண்டாரத்தி புராணம் அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சு ஹிட் அடிச்ச மூணாவது நாள் வந்து சர்ச்சைக்குமே பேர் போனதாக இருக்கும். காரணம் அந்த பர்டிகுலர் பண்டாரத்தி கம்யூனிட்டி வந்து எங்க கம்யூனிட்டியை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போறாங்க. இந்த கோர்ட் என்ன பண்ணுது, அவங்க கிட்ட ரிப்ளை மனுவும் கேட்குறாங்க. இது மாதிரி அந்த கம்யூனிட்டி எடுத்துறீங்களா இல்லை அந்த கம்யூனிட்டி இழிவுபடுத்துறீங்களான்னு அதுக்கு இவங்க பதில் அறிக்கை என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு எதுக்குமே பதில் அறிக்கை கொடுக்காம ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க, அந்த பண்டாரத்தி இதுக்கப்புறம் வந்து மஞ்சாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பேரை மாற்றினாலும் அங்கே நான் சொல்லப்படுகிற விஷயம் அதுவல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சரி இந்த பண்டாரத்தி புராணம்னா என்ன, ஏன் இவங்க கோர்ட்டில் கேஸ் போகிற அளவுக்கு அப்படி என்ன இழிவுபடுத்தினாங்க, அது பர்டிகுலராக பண்டாரத்தி புராணத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாட்டு டிஸ்கஷன் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்டாரம்னா என்ன, பண்டாரத்தோட கம்யூனிட்டி என்ன, அதை பற்றிலாம் பார்த்துடலாம். நேச்சுரலாக பார்த்திங்க அப்படின்னா பண்டாரத்தி கிட்டத்தட்ட 19 உட்பிரிவுகளை கொண்டது. அந்த 19 உட்பிரிவுகள் வந்து அதாவது புலவர்கள், மலையாளர்கள், அது மாதிரி வந்து நிறைய அதில் வந்து சப் டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவங்க இந்த பண்டாரத்தம் இருக்காங்கள ஆதிகாலத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா கோயிலில் வந்து அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கான இந்த சாமி சிலைகளுக்கான சிறப்பு அபிஷேகம் முதல் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உயர்ந்த ஒரு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கான அங்கீகாரம் வந்து 17 நூற்றாண்டில் தான் பறிக்கப்படுது. பர்டிகுலராக விஜயநகர பேரரசுலேருந்து திருமலை நாயக்கரை வந்து தமிழ்நாட்டை ஆள்றாரு. அந்த சமயத்தில் அவருடைய அமைச்சர் ஒருத்தர் வந்து பழனி கோயிலில் சாமி கும்பிட போகிறாரு. அந்த சாமி கும்பிட்ற சமயத்தில் அந்த மந்திரங்கள்லாம் ஓதுறாங்கள்ல, அந்த மந்திரங்கள்லாம் ஓதும்போது பியூராக தமிழில் தான் ஓதியிருக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக இதுக்குன்னே ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க, அது இல்லாமல் சமஸ்கிருதத்தில் தானே ஓதுவாங்க, என்ன தமிழில் ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு அதிசயமாக கேட்டிருக்காருங்க. அப்போ அங்கே இருக்கிற நிர்வாகத்தினர், நிர்வாகம் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஒரு கோயிலை வந்து அலங்கரிக்கிறதுலேருந்து சாமிக்கு பணிவிடை செய்கிறதுலேருந்து இவங்க ஒரு பக்கம், அவங்க தான் வந்து அந்த பண்டாரம் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சொல்கிறாங்க. அதுக்கு கீழே நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து வேறு ஒருத்தர் வந்துடுவாங்க. ஸோ அப்படின்னா இவங்களோட வாழ்வாதாரம், பண்டாரம் அப்படிங்களோட வாழ்வாதாரம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற லேண்டு இருக்கு இல்லையா, அந்த கோயிலை சுற்றி இருக்கிற லேண்டை வந்து குத்தகை பேஸ்லேயோ கொடுத்துருவாங்க. அதை விளைவிச்சு அதில் வரக்கூடிய விளைபொருட்களை அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சப்போஸ் நாளைக்கு ஏதாவது வந்து அவங்களுக்கு பிரச்சனையோ ஏதாவது வந்து இல்லை இந்த பூஜை இவர் சரியில்லை அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் அந்த நிலத்தையுமே பறிச்சுக்குவாங்க, அவளை அனுப்பிடுவாங்க. இதுதான் சார் இந்த பேஸில் தான் இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஒரு நேராக வந்து திருமலை நாயக்கர்கிட்ட சொல்கிறாரு. திருமலை நாயக்கர் வந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிபி 1626 தை மாதம் அன்னைக்கு ஒரு உத்தரவுமே போடுறாரு. இந்த பழனி கோயிலில் இதுக்கப்புறம் ஒரு 5 ஐயரோட லிஸ்ட்டு வெளியிடுறாரு. அந்த 5 ஐயரோட லிஸ்ட்டு தான் வந்து இதுக்கப்புறம் ஹெட்டு, மீதியெல்லாம் வந்து அந்த பண்டாரம் இருக்காங்கல்ல அவங்களாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த லேண்டையும் வந்து அபகரிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து ஒவ்வொன்றா மாற்றுறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், ராமநாதபுரம் கோயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து சிவகாசி சிவன் கோயிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகன் கோயிலாக இருக்கட்டும், இங்கே எல்லா கோயிலுமே இருக்கிற இந்த பண்டாரம் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை நீக்கிட்டு முழுக்க முழுக்க வந்து பிராமின்ஸை உள்ளே கொண்டு வராங்க. பிராமின்ஸை உள்ளே கொண்டு வந்தது இல்லாமல் சமஸ்கிருதத்தில் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவுமே போடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து தள்ளி வைக்கப்படுகிறார்கள், தள்ளி வைக்கப்படுகிறார்கள் மட்டும் இல்லை ஒதுக்கி வைக்கப்படுகிற கம்யூனிட்டியுமே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து நாட்கள் மெல்ல மெல்ல வந்தாலுமே வந்து இன்று வரைக்குமே வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் வந்து பூஜை செய்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த பண்டாரம் கம்யூனிட்டி இல்லை, காலங்காலமாக வந்து ஒதுக்கியும் வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அனைத்து கம்யூனிட்டியுமே வந்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு இன்னும் உள்ளே கொண்டு வரும்போது டோட்டலாகவே வந்து இந்த பண்டாரம் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து டோட்டலாக வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் அந்த கோயிலில் உள்ளே இருக்கிற சிறப்பு பூஜைகளாக இருக்கட்டும், ஒரு கோயில் கட்டுறதா இருக்கட்டும், அலங்கரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்களோட ஆலோசனைப்படி தான் எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த விஜயநகர பேரரசு இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் கூட இந்த பெரிய பெரிய கோயில் சிற்பங்கள் அதெல்லாம் இருந்தது இல்லையா, அப்போ இந்த பண்டாரம் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜிகளும் கொடுத்துருக்குறாங்க. அதன்படி தான் வந்து நிறைய கோயிலோட சிறப்பு பூஜைகள் அது மாதிரிலாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. பின்னாடி காலம் மறைவு மறைவு பிராமணர்கள் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்ட ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி நேம் இருக்குல்ல, ஆணை பார்த்தோம்னா பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, லேடிஸை பார்த்தோன்னா பண்டாரத்தின்னு சொல்லுவாங்க. எதுக்காக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆதி காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை தான் வச்சு தான் கூப்பிடுவாங்க.
இப்போ ஜென்ரலாக ஒரு தெரியாத ஹால் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்யூனிட்டி பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ யாருப்பா வரும்னா அவர் ஐயருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பூஜை பண்ண யார் ஐயர் அப்படின்ற ஒரு காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறல, இந்த காமன் லாங்குவேஜ் எல்லா கம்யூனிட்டிக்குமே யூஸ் பண்ணாங்க. வேறு வேர்டு மாறிச்சு அப்படின்னா, அப்போல்லாம் கோயிலில் போனோம் அப்படின்னா கோயில் கும்பிட்ட உடனே திருநீர் கொடுப்பாங்க. ஸோ திருநீர் கொடுக்கறதுக்குன்னே ஒரு பர்டிகுலர் ஆள் இருப்பாங்க, அவர் பேர் வந்து திருநீர் பண்டாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது காலம் மறிய மறிய இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தீனி பண்டாரம் அப்படின்னு திட்டுற அளவுக்கு ஒரு கெட்ட வீடாக யூஸ் பண்ணிட்டாங்க அந்த 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 பர்டிகுலர் கம்யூனிட்டியை. ஸோ இது மட்டுமா அப்படின்னா, இன்னொரு பண்டாரம் அப்படின்றது என்னென்னா, இங்கே இன்னுமே பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன கோயில்களில் பூஜை செய்கிறது பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி தான். இந்த அம்மன் கோயிலாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயுமே ஒவ்வொரு கோயில் இருக்கும். மேக்ஸிமம் 100 கிட்டத்தட்ட 60% கோயில் வந்து பூஜை செய்யறதுக்குனே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து அந்தந்த ஊரில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பண்டாரம் தான். இன்னும் வந்து ஒரு சிலர் கோயிலில் இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சிறப்பு பூஜைகளும் செய்வாங்க. அப்படி இவங்க ஊர் ஊராக போகிறதுனால பண்டாரம் வந்து இவங்க வருவாங்கன்றத காலப்போக்கில் மறுவி அதை வந்து வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பரதேசி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்றாங்க. ஸோ ஏற்கனவே எங்கள் கம்யூனிட்டியை வந்து ஒரு விதமான ஒரு பேட் வேர்ட்ஸ்லாம் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம். அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எல்லா கோயிலுகளையும் பூ கட்டுறதுலேருந்து இந்த எலுமிச்சம் கோக்கறதுலேருந்து நிறைய மாலைகள் கட்டுறதுலேருந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி இன்னுமே வந்து எல்லா கோயில் வெளியும் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் கோயிலுக்கு உள்ளே வந்து இவங்க மட்டுமே அலோவ் செய்யப்பட்ட ஒரு கம்யூனிட்டி வந்து இன்றைக்கி கோயில் வெளியே பூ கட்டுற அளவுக்கு வந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் இப்பயும் வந்து இந்த பாட்டில் வந்து எங்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு தான் மையப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாட்டுக்கு வரலாம். பாட்டோட ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, யாழ் பண்டாரத்தி எடுப்பான செம்பருத்தி கண்ணால் எண்ணெய் கொத்தி கலங்கடிக்கும் சக்காலத்தின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜென்ரலாக ஒரு ஒரு லவ் இமேஜே சொல்லியிருக்கிறாங்க. பர்டிகுலராக அந்த கம்யூனிட்டி வந்து உள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப எடுப்பாக இருக்கிறதுனால ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு லவ்வாக அழகாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த லைன் என்னென்னா, இது வந்து சர்ச்சைக்குரிய ஒரு 3 மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா, என் கக்கத்தில் வச்ச துண்டை தோல் மேலே போட்டுட்டு தோரணையாக நானும் நடக்க வாலிபத்தை ஏற்றி விட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ கம்யூனிட்டின்னு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கும், அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஆளுங்க வரும்போது இந்த இங்கே கக்கத்தில் துண்டு வச்சுக்கிட்டு சாமி வணக்கம் அப்படின்ற ஒரு அடிப்படை பழக்கங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் மறுவி இருந்திருக்கு. அப்போ இவங்க பர்டிகுலராக மேலே ஒரு கம்யூனிட்டியை வந்து லவ் பண்ணதுனால, நான் இப்படி வச்சு துண்டை யார் வந்தாலும் தோல் மேலே போட்டு வச்சு என்னை நிமிந்து நடக்க வச்சு என் வாலிபத்தை திருப்பி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது கலப்பு திருமணம், அந்த லோ கம்யூனிட்டி ஹை கம்யூனிட்டியை வந்து கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, இதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது லைனில். மூன்றாவது லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ச்சைக்குரிய லைன் பார்த்தோன்னா, பாதகத்தி சாதிசனம் வேலெடுத்து வரும் முன்னே வாலெடுத்து சண்டையில் வாசலிலே காத்திருந்தேன். அதாவது அவங்க வந்து வேலெடுத்து வர்றதுக்கு முன்னாடியே வேலெடுத்து வர்றது அப்படின்னா பர்டிகுலராக அந்த பண்டாரம் கம்யூனிட்டியை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வாலெடுத்து முன்னாடி நின்றோம். அதாவது இந்த கல்யாணம் இப்படி பண்ணதுனால இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதி சண்டை வருது. ஜாதி சண்டை வரும்போது அவங்க வேலெடுத்து வரும்போது நாங்கள் வாலெடுத்து நிற்கிறோம் அப்படின்னும் போது பர்டிகுலராக பண்டாரம் கம்யூனிட்டியும் இன்னொரு கம்யூனிட்டியை பற்றி தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த பாட்டை வந்து தடை விதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மறி இப்படி ஒரு பழக்கமே இல்லாத இந்த சமயத்தில் மீண்டும் வந்து பண்டாரம் கம்யூனிட்டி வந்து இப்படி ஒரு இழிவான செயல்களை செஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் எங்கள் கம்யூனிட்டிக்கு இழுக்கு வரும்ன்ற அடிப்படையில் தான் இந்த பாட்டுக்கு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் படக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இது மாதிரி வந்து எதுவுமே சொல்ல, ஒரு லைனுக்காகவும் பாட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணோம், மற்றபடி இது எதுவுமே இல்லை. அது இல்லாமல் இது இருந்த வழக்கம் தான், இருந்த வழக்கத்தை தான் நாங்கள் வந்து படத்துலேயும் பாட்டிலையும் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றளவும் பார்த்திங்க அப்படின்னா, திருமஞ்சன பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனி கோயிலுக்கு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இருப்பாங்க அந்த கம்யூனிட்டி. அங்கே வந்து வட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறில் தண்ணி எடுத்து வந்து இங்கே பிராமின் கிட்ட கொடுப்பாங்க. இவங்க வந்து அந்த தண்ணியை வச்சு தான் இந்த முருகன் கோயிலுக்கு பூஜை செய்வாங்க. இது வந்து அந்த காலத்திலிருந்து இருந்த ஒரு பழக்கமும் கூட. காரணம் வந்து கடவுளுக்கே வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கொண்டு வந்து நீர் கொடுத்தாதான் அந்த கடவுளை ஏற்றுக்குவார்ன்ற அடிப்படையில் இன்றைக்குமே வந்து அப்பிருந்து, அதாவது விஜயநகர் 1600 காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டுலேருந்து இன்ன வரைக்குமே வந்து இது மறுவி இது வந்து மாற்றாமல் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, யாராவது ஒரு காவடி எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த காவடி எடுக்கும்போது பர்டிகுலராக இந்த கம்யூனிட்டி பண்டாரம் கம்யூனிட்டி வந்து தூக்கி கொடுத்தாலும் உங்களோட பாவங்கள் போகும், நீங்கள் காவடி எடுக்கிறதுக்கான ஒரு முழு திருப்தியை மட்டும் இல்லாமல் முழு பாவங்களும் போகும்னால அப்போ இன்னுமே இந்த கம்யூனிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்படி இருந்த கம்யூனிட்டியை தான் எங்களை இப்படி கீழே வந்து கொண்டு வந்து இப்படி வந்து இந்த பாட்டில் இணைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படியோ இன்றைக்கி நம்ம அந்த பண்டாரம் கம்யூனிட்டியோட என்ன என்ன ஒர்க் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி அவங்க சொன்னதும் சரி இவங்க சொன்னதும் சரி யார் கரெக்ட் அப்படின்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமன் சேனல். நன்றி, வணக்கம்.